श्रेयकुरूणाम् अधिपस्य पालिनीं प्रजासुवृत्तिं यमयुङ्क्त वेदितुं सवर्णिलिङ्गी विदितसमाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः. பீமனோட உக்தி ரெண்டாவது சர்க்கத்தில் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 22வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பிக்கிறான். ஐ திங்க் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் இல்லையா? ஆமா, கிமபேக்ஷ்ய பலம் பயோதரான் த்வனத பிரார்த்தயதே மிருகாதிபஹ பிரகிருதிஹ் கலு சாமஹீயசஹ சஹதே ந அன்ய சமுன்னதிம். ஸோ அன்ய சமுன்னதிம் யயா ந சஹதே, எந்த ஒரு பிரகிருத்தியினால் மற்ற எந்த ஒரு ஸ்வபாவம், அவளோட ஸ்வபாவம் வந்து இன்னொருத்தருடைய ஒரு உன்னத்தியை வந்து பொறுத்துக்க முடியாது. அதனால போய் தான் உட்காரணும், தான் எப்பவுமே அந்த ஆளுமைத்தனத்துல உட்காந்துட்டு இருக்கணும், அந்த அந்த ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா அதுகளுக்கு வந்து ஆசை மிருகாதி பகாங்கிறதுக்கு பலன் சும்மாவானு மேகத்தை பார்த்து கத்துறதுன்னு நினைச்சிக்க கூடாது. அதுல பலன் எதுவும் இல்லை. இட் ஜஸ்ட் கெனாட் ஸ்டாண்ட் தி சுப்பீரியாரிட்டி ஆஃப் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால இப்ப என்ன என்ன பண்ணணும் இப்போ அப்படிங்கிறதுக்கு சொல்றான். சொல்லு. குரு தன்மதிமேவ விக்ரமே நிருப நிர்தூய தம பிரமாதஜம் த்ருவமேத்த தவேஹி வித்விஷாம் த்வதனுத்சாஹஹதான் விபத்தயஹ. ரெண்டாவதுல என்ன பிரிச்சு சொல்லு. த்ருவம் ஏதத் அவேஹி வித்விஷாம் த்வத் அனுத்சாஹ அந்த வந்து பிரிச்சுன்றணும். தத்து வந்து தனியா பிரிச்சுட்டு ஹே நிருப தது அப்படின்னா தஸ்மாத் தஸ்மாத் காரணாது. ஏன் தஸ்மாத் காரணாத்துன்னு என்ன, இந்த இடத்துல வந்து பராக்கிரம அவசரத்வா தேதோஹோன்னு கீழே போட்டிருக்காரு மல்லிநாத் ரீதியில கொடுத்திருக்கார். சோ தது தஸ்மாத் உக்த ரீத்யா, இப்ப நான் சொன்னேன் இல்லையோ, இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பராக்கிரம அவசரம், திஸ் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷோயிங் யுவர் வேலர். நீ சும்மாவான இப்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறார். சோ விக்ரமே மதிமேவ குரு. விக்ரமே ஒரு பராக்கிரமமான செயல்ல உன்னுடைய மதிம் புத்தியை குரு அப்படின்னா அந்த புத்தியை நீ செலுத்து. பராக்கிரமத்துல வந்து ஒரு ஆக்ஷன்ல உன்னுடைய புத்தியை செலுத்துப்போ. எதை தள்ளிட்டு நிர்தூயன் இருக்கோ இல்லையோ, லெப்பு போட்டதுனால முதல்ல அந்த ஒரு கிளாஸ முன்னாடி போட்டுருணும். சொல்லு. பிரமாதஜம்ங்கிறது இன்னும் முடியல, அது வந்து விசேஷணமா இருக்கு இல்லையா. இந்த இடத்துல வந்து தமஹாங்கிறச்சு இக்னரன்ஸ் எடுத்துக்கணும், ஆர் எதையுமே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது. அந்த தமஹா எங்க இருந்து வந்திருக்கு? பிரமாதஜம், பிரமாதங்கிறது வந்து தமிழ் பிரமாதம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். தமிழ்ல வந்து பிரமாதமா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இங்க தவறுன்னு அர்த்தம். பிரமாதாங்கிறச்சு ஒரு நெக்லிஜென்ஸ், ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு கவனக்குறைவுனால ஏற்படக்கூடிய தமஹா ஒரு இக்னரன்ஸ். நீ கவனிச்சிருந்தேன்னு நீ பண்ணிருப்பப்பா அப்படிங்கறத வந்து சுட்டி காமிக்கிறார். நீ ஏதோ கொஞ்சம் கவனிக்கல இந்த இடத்துல, இல்லைன்னா நீ வந்து உன் பராக்கிரமத்தை எடுத்துட்டு இருப்ப. அதனால பிரமாதஜம் தமஹா நிர்தூய, பிரமாதம் ஒரு கவனக்குறைவினால் ஏற்பட்ட பிரமாதாத்து ஜாயத்தே இது பிரமாதஜ பிரமாதஜம் தமஹா அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால இங்க நபுஞ்சகலிங்கம். சோ பிரமாதஜம் தமஹா நிர்தூய, அந்த ஒரு அஜ்ஞானத்தை அறியாமையை போக்கிவிட்டு நிர்தூய விக்ரமே ஏவ மதிம் குரு.
விக்ரமே மதிம் குரு. விக்ரமே ஒரு பராக்கிரமத்தில் அல்லது எதிரிகளை போய் நம்ம வந்து தாக்கணும் அப்படிங்கறதுல உன்னுடைய மதிம் குரு, புத்திய செலுத்து. சரியா? அடுத்தது வித்விஷாம் வித்விஷாம் விபத்தயா துவத் அனுத்சாகதாக ஏதத் துருமம் அவேகி. இந்த மாதிரி வித்விஷாம் எதிரிகளுடைய விபத்தயா எதிரிகளுடைய ஆபத்துங்கிறது துவத் அனுத்சாக ஹதாக. இது வந்து நெகட்டிவாக சொல்கிறார். எதிரிக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஒரு கெலாமிட்டிஸுங்கிறதே கிடையாது. ஸோ எனி அவளுக்கு போய் ஆபத்து விழணுமா இல்லையா? ஆபத்து விழாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? துவத் அனுத்சாக ஹதாக. சே எதிரிகளுக்கு நல்லது வந்திருக்கிறதுங்கிறது உன்னுடைய உற்சாகத்தினால தான். துவத் துவத் உற்சா துவத் அனுச்சாகேனைவ உன்னுடைய தவ அனுச்சாக காரணாதேவ சத்ருணாம் சமிருத்தயா பவந்தி. இங்கே ஆப்போசிட்டா சொல்லியிருக்க. இது அனுத்சாகனா ஹிஸ் ஹெசிடேஷன் டு அட்டாக். ஓகே. இன்ஆக்ஷன். அனுத்சாகனா இன்ஆக்ஷன். ஒரு எந்த ஒரு விதமான ஒரு எக்ஸர்ஷனும் நீ பண்ணல, ஒரு ஆக்டிவிட்டியே இல்லை, வெறும்னா உட்காந்துட்டு இருக்க காட்டுல. அவ தான் சொல்லிட்டாலே சஞ்சுகுதீக பாவகம்னுட்டு, இது ஜராமுடியை கட்டிட்டு நீ இங்கே உட்காந்துடலான்னுட்டு அவ கம்பேர் பண்றா இல்லையா திரௌபதி. அதனால உன்னுடைய அனுத்சாகத்தினால நீ உன்னுடைய இன்ஆக்ஷன்னால ஹதாஹா கொல்லப்பட்டன. எது எதிரிகளுக்கு ஒரு ஆபத்துக்கள் வரக்கூடும், ஆனா அந்த ஆபத்துகள் எல்லாமே வந்து பீடுத்து. என்னத்தினால? நீ வந்து எதுவுமே பண்ணாததுனால. நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அவளுக்கு மேல மேல நம்ம துன்புறுத்தி இருக்கலாம், அவளுக்கு மேல மேல ஆபத்துக்கள்ங்கிறது வந்திருக்கலாம் சத்ருக்களுக்கு, அப்போ நம்மளுடைய ஆதிக்கத்தை காமிச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? விக்ரமே மதிம் அகிருத்வா, ஒவ்வொரு அந்த பராக்கிரமத்துல நீ வந்து ஒரு புத்தியை செலுத்தல, எந்த ஒரு ஆக்ஷனும் நீ பண்ணல, அப்படியே ஒரு இந்த நெக்லிஜென்ஸ்னால ஒரு ஒரு அஜ்ஞான மோகத்துல உட்காந்துட்டு இருந்திருக்க. நீ அந்த மோகத்தை தள்ளிட்டு இப்போ விக்ரமத்துல இறங்கு அப்படின்னு கேக்குற. அதனாலதான் இந்த ஆபத்துக்கள் எல்லாமே, ஸோ லிட்ரல் மீனிங் எப்படி வருதுன்னா, வித்விஷாம் சத்ருக்களினுடைய விபத்தைய ஆபத்துக்கள் துவத் அனுத்சாக உன்னுடைய செயலாமையினால் ஹதாஹா போக்கடிக்கப்பட்டன, ஆபத்துக்கள் இல்லாத ஆயிடுத்தவாளுக்கு. நல்ல விபத்தோட இது சம்பத்தோட இருக்காவா, சமிருத்தியோட இருக்கா எதிரிகள்? ஏன்னா நீ வந்து எந்த விதத்திலும் ஆக்ஷன் எடுக்கலங்கிறத இது ஏத்தது துருவம் அவேகி. நன்னா தெரிஞ்சுக்கோ நீ நான் சொல்றேன் அப்படிங்கிறாரோ இல்லையா? அவரு வேற ஒண்ணுத்தினாலையும் இல்ல, அவனுடைய சி அவனுக்கு ஆபத்து வரலன்னா ஹி ஹஸ் மேட் அன் எஃபர்ட். துரியோதனனோ இல்லையோ, அவன் வந்து வனேச்சரன் சொல்ற மாதிரி ததாபி ஜிஹ்மஸ் சகலு பவத் ஜிகீஷயா அப்படின்னுட்டு பவத் ஜிகீஷயா அவன் தனோதி சுப்ரம் யசஹா. ஆமா, அப்படிங்கிறது இல்ல இங்க வந்து. எப்படி ஏன்னா என்னதான் ஒருத்தரோட எஃபர்ட்னால அவன் மேல வந்திருக்கான்னு இருந்தா கூட, அவனுடைய எஃபர்ட்னால அவன் வந்திருக்கான்பாங்கிறத வந்து இங்க யுதிஷ்டிரனை தூண்டுறதுக்கு சொல்லக்கூடாது. சரியா? நீ ஒன்னும் பண்ணாம இருக்கிறதுனாலதான் அவன் வசதியா இருக்கான் பாரு. நீ ஏதாவது பண்ணிருந்தேன்னா அவன் இப்படி சமிருத்தியோட இருப்பானா? அப்பதான் இட் வில் ப்ராம்ப்ட் அனதர் பர்சன் டு ஆக்ட். இதெல்லாம் வந்து சம்வாதத்தினுடைய ஒரு குவாலிட்டி. ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து எப்படி பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து இந்த இந்த உசுப்பேத்துறதுங்கிறது இருக்கோ இல்லையோ, அதுதான் லிட்ரலா. நீ ஒன்னும் பண்ணாததுனாலதான் அவன் வந்து இவ்வளவு சமிருத்தியா இருக்கான், ஏதாவது பண்ணிருந்தேன்னா இப்படி இருப்பானா அப்படின்னு அந்த கலப்பி விடுறதுக்கான ஒரு வார்த்தை இல்லையா? சோ குருதன் மதிமேவ விக்ரமே நிருப நிர்தூய தம பிரமாதஜம் துருவமேததவேஹி வித்வுஷாம் துவத் அனுத்சாகதா விபத்தயா. மேல துவத் அனுத்சாகஹதாஹ வித்விஷாம் விபத்தயஹ துவத் அனுத்சாகஹதாஹ. அந்த அனுத்சாகத்தினால கொல்லப்பட்டவைகள் அப்படின்னு அதுல காவ்யலிங்கம் வருமா யோசிக்கிறேன். பதார்த்த ஹேதுகமா வரலாமா? அதான் கேக்குறேன், லைக் அவ தே ஆர் ஃப்ளரிஷிங் பிகாஸ் ஆஃப் யுவர். இதுல வந்து அவளோட தேர் கெலாமிட்டிஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்டட் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்ஆக்ஷன் இல்லையா? ஸோ அனுத்சாக காரணம் கொடுத்துருக்கிறதுனால இங்க சமர்த்தனம்னு எடுத்துக்கலாமா இல்லையா? அது அது அந்த
இஃப் அந்த ஹதாகமும் அனுத்சாகமும் வெவ்வேறு பதமாக இருந்ததுன்னால் காவியலிங்கம் சொல்லலான்னு எனக்கு தோன்றது. ஒரே சமஸ்த பதமாக போட்டுட்டதுனால இந்த இடத்துல காவியலிங்கம் வருமானு எனக்கு கொஞ்சம் அது ஓகே. அது சமர்த்தனமாக வரலையோன்னு தோன்றது. சமர்த்தனம் பண்ண வேண்டிய அர்த்தம்னு ஒன்று எடுத்தாதானே அப்படின்னா. ஆமாம், இங்கே சமர்த்தனீயஸ்யங்கிறதே இல்லை இல்லையா. இப்போ வித்வேஷாம் த்வதுத்சாகேன ஹதா விபத்தயான் இருந்தது வச்சுக்கோ, முடியறச்சே. அப்போ த்வதுத்சாகேன ஹதா விபத்தயாங்கிறச்சே, விபத்தயா ஹதாஹா கிமர்த்தம், அப்போ த்வதுத்சாகேனு வரலாம். அது வந்து சமஸ்த பதமா வந்துட்டதுனால எனக்கு கிளியரா இல்லை. அப்படிதான் எனக்கு தோன்றது. இங்கே காவியலிங்கம் சொல்ல முடியாதுன்னு தான் தோன்றுறது. சரி சரியா, வேண்டாம், இங்கே நம்ம இப்போ சதிக்கு வச்சுன்றோமே காவியலிங்கம் இல்லைன்னு. ஆமாம் சரி, அடுத்த ஸ்லோகத்தை சொல்லு, படி. த்விரதானிவ திக்விபாவிதாம் திக்விபாவிதான் சதுரஹாவ சதுரதஹ சதுரஸ்தோயநிதி சதுரஸ்தோய சதுரஸ்தோயநிதி நிவாயதஹ சொல்லு. பிரசஹேதரணே தவானுஜான் விஷதாம் கஹ சதமன்யு தேஜசஹ. ஓகே, தவானுஜான் த்விஷதாம் கஹ, த்விஷதான் இருக்கா த்விஷதாம்னு இருக்கா? த்விஷதாம் கஹ, அதுக்கப்புறம் என்ன வேர்டு? சதமன்யு தேஜசா. ஓகே, த்விரதானிவ திக்விபாவிதான் சதுரஹ தோயநிதீனிவ ஆயதஹ பிரசஹேத ரணே தவானுஜான் த்விஷதாம் கஹ சதமன்யு தேஜசா. உன் தம்பிகள் உனக்கு இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்கிற இல்ல. அனுஜான் த்விஷதாம் கஹ பிரசஹேத, எந்த உன்னுடைய எதிரிகளுக்கு நடுவுல, சோ த்விஷதாம் மத்தியே கஹ தவ அனுஜானு பிரசஹேத, பொறுத்து கொள்ள முடியும் எதிரிகளுக்கு நடுவுல யாரால உன்னுடைய தம்பிகளை பொறுத்து கொள்ள முடியும்? அந்த தம்பிகளுக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா வருது த்விதியா பகுவச்சனத்துல. த்விரதான் இவ அப்படியே வந்து திக் விபாவிதானு, திக்குகள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடியது. திக் விபாவிதானு திக்ஷு விபாவிதாக தானு, ஸோ விபாவிதாகனு தே ஹவ் தேர் வெல் நோன் எல்லா இதுலேயும் வந்து எல்லா திக்குகள்லையும். ஏன்னா உத்தர குருன்னு விஜித்வா உன் கொண்டு விஜித்திய கொண்டு வந்து உனக்கு செல்வத்தை கொடுத்தான்னுட்டு சொல்கிறா இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. மகாரதின்னுட்டு இவனை சொல்கிறா பீமனு இல்லையா, பரிபிரமன் லோஹித சந்தனோச்சிதா மகாரதா அப்படின்னு சொல்றா. சோ அவ ஒவ்வொரு இடத்துலயும் திரௌபதி ஹைலைட் பண்றச்சு அவளுடைய விக்ரம செயல்களை சொல்லி ஹைலைட் பண்ணிருக்கா. அதனால எல்லா திக்குகளிலும் புகழ் பெற்றவர்களான பிரசித்தானு தானு, அதுக்கப்புறம் ஆயதா வருகின்ற ஒரு சதுரகா திரதானு இவ. ஸோ ஆயதா ஆயதான ஆகச்சதா வருகின்ற ஒரு உன்னுடைய நாலு பிரதர்ஸும் எப்படி இருக்கான்னா, தே ஆர் வெல் நோன் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ், எல்லா திக்குகளிலும் அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்றவர்கள். அப்படியே ஒரு நாலு யானை மாதிரி அவள் வந்து அப்ரோச் பண்ணா வச்சுக்கோ. ஆகச்சதா ஆயதா வந்துன்னு இருக்கிறச்சே யாரால அந்த தம்பிகளை தடுக்க முடியுங்கிறான். சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற தம்பியா இருந்தா கவலை இல்லை, இங்க வந்து திக் விபாவிதானு ஆயதா எல்லா திக்குகளையும் பிரசித்தி பெற்று அவ வந்து அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறச்சே. சரியா, இமேஜின் பண்ணும், இந்த அண்ணாவை குத்த சொல்றச்சு தம்பிகளுக்கு பொறுக்காததுங்கிறது இன்னைக்கும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் ஆங்கள்ல நம்ம பாத்துலயே. ஏன்னா அந்த தம்பிக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பொங்கி எழுந்துட்டு வந்துடும், அது என்னமா எங்க அண்ணாவை நீ கோச்சுண்ட அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு அடியாள் மாதிரி வந்து நிற்கும் அதுகள் அந்த தம்பிகள்ங்கிறது. அந்த ஒரு ஒரு இமேஜ் மனசுல வந்துடும் நமக்கு. திக் விபாவிதான்னு சாதாரணப்பட்ட மனுஷா இல்ல உன் தம்பிகள், எப்படி இருக்கா அவங்க? நீ கவலைப்பட வேண்டாம், நீ தனியா இல்ல, உன் தம்பிகளை பார்த்தே அவெல்லாம் பயந்து ஓடி போயிடுவா, யாரால பொறுத்துக்க முடியும் உன் தம்பிகளைன்னு ஆரம்பிக்கிறார்.
இப்படி திக் விபாவிதான்னு எல்லா திக்குகளையும் பிரசித்தி பெற்ற ஆயதஹ அவ வந்தான்னா எது போல சதுரஹ த்விரதான்னு இவ சதுரஹ சத்வாரி இருக்கும் இல்லையோ அதுல வந்து சத்வாரஹ அதனுடைய த்விதீய பகுவச்சனம் சதுரஹ இல்லையா ஸோ சதுரஹ த்விரதான்னு இவ நான்கு யானைகளை போல் இந்த நான்கு திக்குகளிலும் இருக்கக்கூடிய திக்குகளில் புகழ்பெற்ற அல்லது திக்குகளில் விபாவிதங்கிறச்ச எஸ்டாப்ளிஷ் ஆனன்னு அர்த்தம் யானைகள் அந்த இது ரெண்டுமே வந்து அனுஜானுக்கும் போகிறது யானைகளுக்கும் போகிறது திக்கஜங்களுக்கும் போகிறது சரியா ஸோ அனுஜானுக்கு எப்படி போகிறது திக் விபாவிதான்னு சதுரஹா அனு ஆயதா சதுரஹா அனுஜானு அப்படின்னு உன்னுடைய நான்கு தம்பிகள் திக்குகளில் புகழ் பெற்ற நான்கு தம்பிகளும் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆர் வருகின்ற உன்னுடைய தம்பிகளை யாரால் பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்னு அவளுக்கு ரைட்டா இங்க யானைகளுக்கு எப்படி திக் விபாவிதான்னு எல்லா திக்குகளிலும் ஒரு நிலை பெற்று இருக்கக்கூடிய யானைகள் சரியா நான்கு யானை வருகின்ற நான்கு யானைகளை போல் ரைட்டா தோயநிதீனு இவ ரணே திக் விபாவிதானு சதமன்யு தேஜசா சதுரஹா தவ அனுஜானு த்விஷதாம் கஹா பிரசஹேத சதமன்யு தேஜசஹாங்கிறச்சு இந்திரனையுடைய தேஜஸை கொண்ட நான்கு தம்பிகள் ஸோ மூணு அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்கிறார் ஒன்னு வந்து துரதான் இவ ரெண்டாவது தோயநிதின்னு இவ சமுத்திரத்தை போல் நான்கு சமுத்திரங்கள் இருக்கோ இல்லையோ இந்த எர்த்தை சுத்தி நான்கு சமுத்திரங்கள் இருக்கு அந்த நான்கு சமுத்திரங்களும் வந்து அப்படியே வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருந்தது வச்சுக்கோயே அப்போ இந்த பூமியால தாங்க முடியுமா முடியாது அந்த சமுத்திரம் அப்படியே வென் இட் ஸ்டார்ட்ஸ் அட்வான்சிங் ஃபார்வர்ட் வாட் வில் ஹேப்பன் டு இட் அதனால தோயநிதின்னு இவ நான்கு சமுத்திரங்களை போல் ரணே சண்டையில் ஆர் யுத்த களத்துல சதமன்யு தேஜசா சதமன் இந்திரனை போல் ஒரு தேஜஸை உடைய நான்கு தம்பிகள் சின்ன மூணு அப்ஜெக்டிவ் கொடுக்கு மூணு உபமானங்கள் கொடுக்கிறார் இதுல மாலா உபமா இல்லையா த்விரதானு இவ நான்கு யானைகளை போல் அந்த யானைகள் எப்படி இருக்குன்னா திக் விபாவிதானு நான்கு இது டிரெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே நிலை பெற்று இருக்கக்கூடியவர்கள் அப்படி தே ஹவ் எஸ்டாப்ளிஷ் தெம்செல்ஸ் இன் ஆல் ஃபோர் டிரெக்ஷன்ஸ் அந்த நான்கு யானைகளை போல் இருக்கு அதுவே அனுஜானுக்கு எப்படி போக போறது நாலு டைரக்ஷன்ஸ்லயும் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நான்கு தம்பிகள் அதுக்கப்புறம் சதுரஹா தோயநிதின்னு இவ நாலு சமுத்திரங்களை போல் இருக்கிறார்கள் ரணேன்னு எடுத்துக்க இந்த அந்த இடத்துல நான்கு சமுத்திரங்களை போலுங்கிறச்சே சூழ்ந்து இருக்கக்கூடும்னு அர்த்தம் யானையா இருந்தாலும் யானை வந்து ஓடி வரது வச்சுக்கோயே அந்த ஆயதஹா ஆகச்சதஹாங்கிறத வந்து துரதானுக்கு அப்ஜெக்டிவா போட்டுட்டா தான் சரியா இருக்கும் நாலு யானை தப தபான்னு ஓடி வர ஆரம்பிச்சதுன்னா பயங்கர ஃபாஸ்டா ஓடும் அந்த யானை நம்ம வந்து சரீரம் பண்ணா பெருசா இருக்குன்னு தோணும் ஆனா அது ஓட ஆரம்பிச்சதுன்னா வி கே நாட் அவுட் ரன் அன் எலிஃபென்ட் அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும் அது அந்த மாதிரி இவா நாலு பேர் பாக்குறதுக்கு நல்ல ஆஜானுபாகு ஒரு ஹெஃப்டியா இருந்தா கூட நாங்க ஓட ஆரம்பிச்சோம்னா எங்களை வந்து தடுக்கவே முடியாது இல்லையா எதிரிகள் அது ஃபர்ஸ்ட் அடுத்தது தோயநிதிங்கிறச்சு எப்படி சமுத்திரம் வந்து இந்த பூமியை சூழ்ந்துன்னு இருக்கோ அந்த மாதிரி நாங்க நாலு பேரே போறோம் எதிரிகளை வந்து அப்படி இது பண்றதுக்கு சூழறதுக்கு வி கேன் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் லேயிங் சீஜ் டு அவர் சத்ரு இல்லையா அப்படி எங்களால வந்து சூழ்ந்துக்க முடியும் என நாலு பேரா நாங்க இருக்கோம் ஒண்டி கொண்டு இல்லை இங்க சண்டை உனக்கு சப்போர்ட்டா நாங்க நாலு பேர் இருக்கோம் ரைட்டா அடுத்தது வந்து ரணே திக் விபாவிதானு சதமன்யு தேஜசா ரணே இதுல சண்டையில் உனக்கு வந்து இந்திரனோட பராக்கிரமத்தை போல் இருக்கக்கூடிய நான்கு யுத்தத்துல வந்து இந்திரன் எப்படி அசுரர்களுக்கு ஏத்தாப்புல எப்படி அவனுடைய பராக்கிரமத்தை காமிச்சு அவன் வந்து ஜெயிக்கிறானோ ஒருத்தரையும் அது போல நாங்க இண்டிவிஜுவலாவும் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டிஃபீட்டிங் தி அதர்ஸ் அதனால்தான் ஒரே அப்ஜெக்டிவா அங்க வந்து சதமன்யூன்னு போட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் இந்திரன் தேவர்களுக்கு வேணா ஒரே ஒரு இந்திரன் இருக்கலாம் ஆனா நாங்க நாலு பேருமே ஒவ்வொருத்தரும் இந்திரனுக்கு சமானமான தேஜஸை உடையவர்கள் அப்படி யுத்தத்துல சண்டை போடக்கூடிய சாமர்த்தியம் எங்களுக்கு இருக்கு நாங்க இருக்கிறச்சே நீ ஏன் கவலைப்படணுங்கிறது தானே எங்க எங்கேயும் இல்ல
So tata anujan dvishatam kaha athava anujan onnudaiya thambigala naanga irukom எதிரிகளுக்கு நடுவுல துஷதாம் மத்திய கஹா பிரசஹேத யாரால எங்களை பொறுத்து கொள்ள முடியும். வெரி டிஃபிகல்ட் இல்ல, அந்த இமேஜே நல்லா இருக்கு. ஸோ மூணு உபமா போட்டாலும் மூணுத்துக்கும் ஒரு பிரயோஜனம் அங்க இருக்கு. எதுக்காக த்ரீ டிஃப்ரெண்ட், ஏன்னா மாலோபமா போடுறச்சையும் அதுதான் பாரவியினுடைய அர்த்தகோரம். இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்மால் இண்டிகேஷன்ஸ் ஃபார் வை. பல பேர் வந்து கமலம் போல இருக்க கமலம் இவ இது இவ இந்துரிவ எத்தனையோ போடலாம், ஆனா அந்த ஒவ்வொரு உபமானத்துக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன்காக போட்டிருக்காருங்கிறது இருக்கு பாரு. அதெல்லாம் வந்து அவருடைய ஒரு எக்ஸ்பர்டீஸை காமிக்கிறது, கவியினுடைய ஒரு இதுதான். சோ த்விரதான் இவ திக்விபாவிதான் சதுரஸ்தோயநிதீனிவ ஆயதா பிரசஹேத ரணே தவ அனுஜான் துஷதாம் கஹ சதமன்யு தேஜசா. அர்த்தம் வந்துருதா? ஓகே, இது வந்து மாலோபமா இல்லையா? அது நெக்ஸ்ட் படிக்கிறியா? ஜ்வலதஸ்தவ ஜாத வேதசஹ சததம் வைதி கிருத்ய சேதசி விததாது ஷமம் ஸ்ரீவேதரா ரிப்பு நாரி நாரி நயனாம்புஜ சந்ததி நயனாம்பு சந்ததி. இப்போ வந்து ஒரு ஆசீர்வாத வியாஜேன பலிதம் ஆகங்கிறார் அவ. முடிக்கிறச்ச திரௌபதி முடிக்கிறச்ச என்ன சொன்னா, எதிரிகள் அழிஞ்சு நீ வந்து சிம்மாசனத்துல ஒரு உனக்கு ஒரு உதயம் ஏற்படணும்னு சொல்றாளா இல்லையா? அந்த மாதிரி இவனும் முடிக்கிறச்சு நல்ல டோன்ல முடிக்கணும் இல்லையா? எப்பவுமே ஆரம்பிக்கிறச்சையும் உனக்கு தெரியாதான ஆரம்பிக்கணும், நடுவுல எல்லாம் ஃபுல்லா திட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கிறச்சையும் உனக்கு டெஃபினட்டா நல்லது உண்டாகும், நீ கவலையே படாத, நாங்களும் இருக்கோமோ இல்லையோ அப்படின்னு முடிக்கிறான் பாரு. எல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்மா, என்ன ஒரு யோசனை பாரு. நம்ம எப்படி இன்னொருத்தர்கிட்ட பேசணுங்கிறத இங்க இருந்து கத்துக்கலாம். இஸ் டு கன்வின்ஸ் சம்மன் எல்ஸ் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. எல்லா அம்மாக்களுக்கும் இந்த பிரின்சிபல் தெரியும். யாரும் வந்து உட்காந்துட்டு பாரவியை படிச்சதில்லை, ஆனா எல்லாருமே வந்து இப்படிதான் பேசுவான் இன்னொருத்தர்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு. குழந்தைய எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இப்படிதான் ஆரம்பிப்பா. உன்னை போல உண்டா கண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சு திட்டுறது எல்லாத்தையும் திட்டு வச்சிச்சு. நான் சும்மா சொன்னேன் உன்னால முடியாதா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது எல்லாம் நன்னா நடந்துரும் அப்படின்னு முடிப்பா. ஜலதா தவ வேதசா ஜாத வேதசா சததம் வைரிகிருதஸ்ய சேதசி தவ சேதசி சததம் வைரிகிருதஸ்ய ஜாத வேதசா ஜுவலதா வைரிகிருதஸ்ய ஜாத வேதசா சமம் விதாது. எதிரிகள் வந்து உன்னுடைய மனசுல ஒரு நெருப்பை கலப்பி விட்டுருக்காளோ இல்லையோ, அது எப்படி வைரி கிருதஸ்ய விரோதத்தினால ஏற்பட்ட ஜாதவேதசா ஷஷ்டி விபக்தியில இருக்கு. முதல்ல நான் விசேஷணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சததம் ஜுவலதா எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கும், எரிஞ்சுட்டு இருக்கு அப்படியே உன் மனசுல. அப்புறம் வைரி கிருதஸ்ய இந்த விரோதத்தினால சத்ருவினால் ஏற்பட்ட, வைரிங்கிறது சத்ரு, எதிரியினால ஏற்பட்ட ஒரு கோபம்ங்கிறது அது என்ன ஜாத வேத சகாங்கிறச்சு இங்க வந்து அக்னி. அந்த அக்னிங்கிறது சமம் விததாது அது வந்து அப்படியே கொஞ்சம் லெட் இட் காம் டவுன். சரி, அது எதனால வந்து காம் டவுன் ஆகணும்னா ரிப்பு நாரி நயனாம்பு சந்ததிஹி சமம் விததாது வைரி கிருத்தஸ்ய ஜாத வேத சகா சமம். அந்த எரு நெருப்பு இருக்கே, அந்த நெருப்பினுடைய அணைத்தல்ங்கிறது இருக்கு, அது வந்து எது பண்ணணும், ஒரு ஒரு நெருப்பு அணைக்கணும்னா நமக்கு ஜலம் விடணும், அது மேல ஜலம் விட்டோம்னா நெருப்பு அணைஞ்சிட போறது. இந்த இடத்துல எது ஜலம்னா எதிரிகளினுடைய பெண்கள் இருக்காளே அவளுடைய கண்ணில இருந்து ஜல சந்ததி வரணும், கண்ணீர் திவலைகள் வரணும், அந்த கண்ணீர்னுடைய ஒரு ஓட்டம் இருக்கே அதனாலதான் உன்னுடைய மனசுல எரியற இந்த அக்னி அணைய போறது. அப்படின்னா என்ன, நீ எதிரிகளை கொல்லணும், அந்த கொல்றதுனால அவளுடைய மனைவிகள் வந்து அழணும், அந்த அழுக உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த அக்னி வந்து அணைக்கும். ரைட்டா? சோ அது வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதமா சொல்றாங்க, அதாவது ஆசீகி
ஒரு பின்னாடி நடக்க போற பலனை சொல்லட்டும், லெட் இட் ஹேப்பன் லைக் திஸ் அப்படின்னு. தவ சேதசி, உன்னுடைய மனதில் சததம் ஜுவலதா, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வைரி கிருதஸ்ய, எதிரினால் உண்டாக்கப்பட்ட ஜாதவேதசக அக்னியினுடைய சமம், அந்த அணைத்தல்ங்கிறத எது பண்ணணும், ரிபுநாரி நயனாம்பு சந்ததிக்கு விசேஷணமாக இருக்கிறது சிவ இதரா. சிவங்கிறது மங்களம், மங்களத்துக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடியது சிவ இதரா, அமங்கலமான அழுகைங்கிறது அமங்கலம், நல்ல காரியத்துக்கு நடக்கிறச்சு இங்கே அழுதுன்னு இருக்கக்கூடாதுங்கிறது அது ஒரு ஒரு அமங்கல சூச்சகமான விஷயம், அதனால சொல்றது. ஸோ சிவேதரா அமங்கலமான எதிரிகளுடைய ரிப்பு நாரி, எதிரிகள் பெண்கள், அவர்களுடைய நயனாம்பு கண்ணீர், அதனுடைய சந்ததி தொடர்ச்சி, இந்த தொடர்ச்சியானது தவ ஜாதவேதசா சமம் விதாது. உன்னுடைய அந்த மனசுல எரியற அந்த குரோதாகினி இருக்கே, அந்த குரோதாகினிய இது அணைக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து குரோதம்ங்கிறத வந்து சொல்லாத, வெறும் அக்னிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கார் இல்லையா. அப்ப என்ன அலங்காரம் இந்த இடத்துல? நிகீரிய அத்தியவசானம், அதிசயோக்திஹி. ரூபகத்துல வந்து குரோதாகினு மென்ஷன் பண்ணிருந்ததுன்னா, இப்ப ஜாத வேத சகாக்கு பதில குரோதாகினேன்னு இருந்ததுன்னா, அப்போ உனக்கு ரூபக அலங்காரம் வந்துடும், குரோதா ஏவ அக்னிஹின்னு. இந்த இடத்துல மனசுல எரியறதே அக்னின்னு சொல்லிட்டார், குரோதம்ங்கிற வேர்டை மென்ஷனே பண்ணல, அதனால அங்க அதிசயோக்தி சரியா. விஷய விஷயனோகோ நிகீரிய அத்தியவசானம் அதிசயோக்தி. ஜ்வலதஸ்தவ ஜாதவேதசா சததம் வைரிகிருதஸ்ய சேதசி விததாது சமம் சிவேதரா ரிபுநாரி நயனாம்பு சந்ததிஹி இதி தர்ஷிதம் தர்ஷித. இதோட முடியறது அவனுடைய பேச்சு. படி. இதி தர்ஷித விக்ரியம் சுதம் மருதஹ கோபபரீத மானசம் உபசாந்த்வயிதும் மஹீபதிர் துவிரதம் துஷ்டமிவோபசக்ரமே. இப்படின்னு வந்து பீமன் சொல்லி முடிச்ச உடனே ஒரு மதம் பிடிச்ச கெட்ட யானைய ஓ எப்படி ஒருத்தர் வந்து ஆஸ்வாசப்படுத்துவாளோ, அதுபோல நம்ம மகிபதி அரசனான யுதிஷ்டிரன் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஸோ இதி இவ்வாறு தர்ஷித விக்ரியம் கோப பரீத மானசம் மருதா சுதம். யார வந்து சாந்தவனப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கிறார் மகிபதி யுதிஷ்டிரர் அப்படின்னா, மருதா சுதம் காத்தனுடைய புள்ள, வாயு புள்ள இல்லையா, அதனால அப்படியே அடிக்க ஆரம்பிச்சா, பேச ஆரம்பிச்சான்னா ஹரிக்கேன் மாதிரி அது. அந்த பேச்சும் சரி, அவனுடைய கோபம் வேகம் எல்லாமே நம்மளால வந்து ஒரு நிமிஷம் ஃபேஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூறாவளி மாதிரி வந்துட்டு போறான்னு சொல்றோமோ இல்லையோ, யாராவது கிடுகிடுன்னு வந்து உள்ள எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு போறா அப்படிங்கறது சூறாவளி வந்துட்டு போன மாதிரி இருக்கும்போ, அது அந்த அட்ஜெக்டிவ் இங்க போடுறாரு. பீமஹான போடுறதுக்கு மருதா சுதம்ங்கிறார், சஷ்டி விபக்தி போட்டு போடுறாரு அங்க. சோ அதனால வாயுக்கு எத்தனை ஒரு பராக்கிரமம் உண்டோ அந்த பராக்கிரமத்துடன் இந்த வாயு புத்திரனும் இருக்கான், அதுக்காக மருதா சுதம் அந்த வாயுனுடைய பிள்ளையான பீமனை. மேலும் எப்படி இருக்கான், ரெண்டு விசேஷணம் அவனுக்கு, தர்ஷித விக்ரியம். விக்ரியம்ங்கிறது வந்து தர்ஷித விக்ரியம்ங்கிறது விகாரஹா, விகாரஹா இஸ் ஈக்குவல் டு வாக் ஆரம்பாத்மகா விகாரஹா, அதாவது பேச ஆரம்பிச்சிருக்கான், பேசினவன் அர்த்தம். தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விகாரத்தை வெளியில காமிச்சிருக்கான். விகாரம்ங்கிறச்சு இங்க வந்து கோரம் அந்த மாதிரி இல்ல, மனசுல இருக்கக்கூடிய ஒரு அஜிடேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு உற்சாகம், அந்த உற்சாகத்தை பிரகடனம் பண்ணிருக்கான் இப்போ இவனுடைய பேச்சுல. சோ தர்ஷித விக்ரியம், ஒன் ஹூ ஷோட் ஹிஸ் என்தூசியாசம் பை ஹிஸ் டாக், அப்படிப்பட்ட. மேலும் கோப பரீத மானசம், கோபத்தினால அவனுடைய பரீதன்னா வியாப்தம்னு அர்த்தம், அப்படியே கோபத்தினால மூழ்கி இருக்கு, ஆக்ராந்த சித்தம், கோப ஆக்ராந்த சித்தம்,
கோபத்தினால அப்படியே மனசு பூரா அவனுக்கு வியாபிச்சு இருக்கக்கூடியவனான அந்த மருதக சுதம் பீமனை மகிபதிஹி அரசன் துஷ்டம் த்விரதம் இவ, ஒரு கெட்ட யானை, அந்த கெட்ட மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும்னா தர்சித விக்ரியம், தன்னுடைய விகாரத்தை அது காமிக்கும் இல்லையா, கோப ஆக்கிரந்த கோப பரீத மானசம், அந்த யானைக்கும் வந்து மனசுல புள்ள ஒரு கோபம் இருக்கும், ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு ஆங்கர் இருக்கும், அதனால வந்து அது தன்னுடைய காரியத்துல காமிச்சுடும் அந்த இதை, பிடிச்ச மதம் பிடிச்ச மாதிரி அது ஆக்ட் பண்றதோ இல்லையோ, அப்படிப்பட்ட துஷ்டம் த்விரதம் இவ, ஒரு கெட்ட யானையை போல் உபசாந்த்வயிதும், ஒரு காம் பண்றதுக்கு அவனை வந்து இது பண்றதுக்காக சாந்த்வனப்படுத்துறதுக்காக உபசக்கிரமே ஆரம்பித்தார். அடுத்ததுல இருந்து 26ல இருந்து அவருடைய ஸ்பீச். இவன் அப்படியே ஒரு சூறாவளி மாதிரி பேசிட்டான். அதை வந்து இப்போ சாந்த்வனப்படுத்துறதுக்காக யுதிஷ்டிரர் ஆரம்பிக்க போறார். எல்லாம் சொன்னது சரி அப்படின்னு ஆரம்பிப்பார் இப்போ.